காதல் திருமணம் செய்த மனைவியை அலுவலகத்தில் அதிகாரிகளுக்கு வணக்கம் வைக்கக்கூடாது என காதல் கணவன் மிரட்டியதுடன் அந்த பெண்ணை கடத்தி சென்ற சம்பவம் மயிலாடுதுறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சைக்கோ கணவனால் கடத்தப்பட்ட இளம்பெண் என்ன ஆனார் என்பது குறித்து ஒரு மாதமாக எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் போலீஸ் என்ன செய்கிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காட்சியில் காணும் இளம் பெண்தான் சைக்கோ கணவரால் கடத்தப்பட்ட உமா மகேஸ்வரி. அடுத்த காட்சியில் இடம்பெற்றுள்ளவன் தான் இளம் காதல் மனைவியை கடத்தி சென்ற சைக்கோ கணவர் மாரிமுத்து. கட்டிய மனைவியை வணக்கம் வைக்காதே, நீ வேண்டாம் என நினைத்தால் கொன்று விடுவேன், உனது நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று கூறும் மாரிமுத்துவின் ஆடியோ அவனது கொடூர முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. நீ வணக்கம் வைக்கலன்னா அவனை போகும்போது நீ கண்டுக்கிறாம போயிரு. அவன் கூப்பிட்டு வந்து ஏன் எனக்கு வணக்கம் வைக்கலன்னு சொன்னா ஏங்கிட்ட சொல்லு. என்ன உனக்கு போட்ட ஆர்டர் காப்பியில் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ வணக்கம் வைக்கணுங்கிறது சட்டத்தில் இடம் இல்லை, அந்த ஆர்டர் காப்பியில் இடம் இல்லை. 10 மணிக்கு ஆஃபீஸ் போனால் 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வெளில வரணும். அதுக்கிடையில் உன்னுடைய வேலையை மட்டும் நீ செய்யணும், சரியா? அந்த ஆஃபீஸுக்குன்னு ஒரு ஆணையர் இருப்பாங்க. அந்த ஆணையர் வந்து உன்னை ஏதாவது வந்து கூப்பிட்டு வர சொல்லி இல்லை அவர் ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும்தான் வணக்கம் வைக்கணும். ஏதாவது கேட்டால் மட்டும் வாலண்டியாக போய்த்து வணக்கம் வைக்கிறத யாரிடமும் தயவுசெய்து நிப்பாட்டிக்கே. நான் ரொம்ப உச்ச கட்டத்தில் இருக்கிறேன் மகேஷ், செத்து போயிடுவேன், சரியா? நீ எனக்கு கிடைக்கலாட்டியும் உன்னை தேடி வந்து கொலை செஞ்சிருவேன். என்ன எனக்கு இது மாதிரி துரோகம் செஞ்சாலும் உன்னை கொலை செஞ்சு போட்டுருவேன். என்ன உன்னுடைய உயிர் ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கு. மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகத்தில் உமா மகேஸ்வரி என்ற பெண் கடந்த 2020 முதல் பணியாற்றி வந்திருக்கிறார். மயிலாடுதுறை குறுக்கல் பண்டார தெருவில் வாடகை வீட்டில் தனது தாய் தனலட்சுமியுடன் தங்கி பணிபுரிந்து வந்த உமா மகேஸ்வரிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா பல்லவராயன் பத்தைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவருடன் காதல் மலர்ந்துள்ளது. மாரிமுத்துவின் முகத்தை பார்த்தவுடன் அவனது ஜாதகத்தை கணித்து அவன் மகளுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் என கூற பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று வீட்டை விட்டு வெளியேறினார் வாழ்க்கையின் சூதானத்தை அறியாத உமா மகேஸ்வரி. கடந்த 2022 டிசம்பர் மாதம் தாயை பிரிந்து சென்ற உமா மகேஸ்வரி மாரிமுத்துவை திருமணம் செய்து கொண்டார். பிறகு காதல் கணவருடன் மயிலாடுதுறையிலேயே தனி வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி வேலை பார்த்து வந்தார் உமா மகேஸ்வரி. திருமணமான 4 மாதத்திலேயே மாரிமுத்துவின் சைக்கோ சுயரூபம் வெளுக்க ஆரம்பிக்க மிரண்டு போனார் காதல் மனைவி உமா மகேஸ்வரி. வாலண்டியா பேசாத பேசாதேன்னு சொன்னேன் கேட்டியா? நீ எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. உன்னோட ஏடு கிழிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை நான் கிழிக்கலை, நீயா கிழிச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட உனக்கு மரணம் நெருங்குது. அப்போதுதான் தனது தாய் மாரிமுத்து பற்றி கணித்தது மெத்த சரி என்பதையும் தானே காதல் திருமணம் என்ற புதை குழிக்குள் விழுந்ததையும் உமா மகேஸ்வரி உணர ஆரம்பித்தார். உன்னை ஏமாத்தி அழைச்சாந்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி உன்னை கொண்டு போடுவேன் மகேஷு. எனக்கு நீ தேவையே இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துடுவேன். நான் உன் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கேன், புரிஞ்சுக்கிட்டு வாழ். புரிஞ்சு நடந்துக்க மகேஷு, புரிஞ்சு நடந்துக்க. வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிறாத மகேஷு. உன்னை கவர்ந்து ஒன்று புருஷன் இருக்கான், அந்த வேலையோ அந்த ஆஃபீஸும் நிரந்தரமில்ல, அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனும் நிரந்தரமில்ல. நாளுக்கு நாள் மாரிமுத்துவின் மிரட்டல்களும் சைக்கோ சேட்டைகளும் அதிகமாகவே பெற்ற தாயை செல்போனில் அழைத்து சைக்கோ கணவர் தன்னை சந்தேகப்படுவது குறித்தும் அடித்து துன்புறுத்துவது பற்றியும் குமுறி அழ ஆரம்பித்தார் அபலை இளம் பெண் உமா மகேஸ்வரி. பேசுறேன்
மகளுக்கு நேர்ந்த கதியால் துடித்து போன தாய் தனலட்சுமி அடுத்த நாளே மயிலாடுதுறைக்கு கிளம்பி வருகிறேன் என கூறிவிட்டு போனை துண்டித்து உள்ளார். உடனடியாக தனது தம்பியுடன் உமா மகேஸ்வரியை தன்னுடன் அழைத்து வந்துவிட்டார். ஆனாலும் விடாது கருப்பு போல வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜில் மிரட்டல் விடுக்க ஆரம்பித்தான் கொடூர சைக்கோ மாரிமுத்து. தனது கண் முன்னே மகள் கடத்தப்பட்டது தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தாய் தனலட்சுமி. சைக்கோ மாரிமுத்துவின் மிரட்டல் ஆடியோ மற்றும் உமா மகேஸ்வரியை கடத்தி செல்லும் வீடியோ வெளியான போதிலும் சுமார் ஒரு மாதமாக உமா மகேஸ்வரியை கண்டுபிடிக்காமல் அலட்சியமாக இருந்து வருகிறது மயிலாடுதுறை போலீஸ். அதுவும் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் போலீசார் முன்னிலையிலேயே சைக்கோ மாரிமுத்து கொலை மிரட்டல் விடுத்த போதும் அவனை போலீசார் கைது செய்யாமல் அனுப்பி வைத்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது மகளை மீட்டு தர வேண்டும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் தாய் தனலட்சுமி. உமா மகேஸ்வரி கடத்தப்பட்டு ஒரு மாதமான நிலையில் எப்படியாவது அவரை மீட்டு தர வேண்டும் என உறவினர்கள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதே சமயம் காரில் கடத்தி செல்லப்பட்ட உமா மகேஸ்வரி சைக்கோ போல் நடந்து கொள்ளும் கணவனால் கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மயிலாடுதுறை போலீசாரின் மையான அமைதி பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. ஒருவேளை உமா மகேஸ்வரியின் உயிருக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் காவல் நிலையத்திலேயே கொலை மிரட்டல் விடுத்த மாரிமுத்துவை கைது செய்யாமல் விட்ட மயிலாடுதுறை காவல் நிலைய போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது.